ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கோம்பு பள்ளம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது காரில் வந்தவர்களிடமிருந்து 47,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மருத்துவ செலவுக்காகவே பணம் கொண்டு செல்லப்பட்டதாக வாக்குவாதம் செய்த நிலையில் பணம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. விதிப்படி 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணமின்றி கொண்டு சென்றாலே பறிமுதல் செய்யலாம் என்று இருக்கையில், எப்படி 47,000 ரூபாயை பறிமுதல் செய்தீர்கள் என்று வாக்குவாதம் செய்த வீடியோ வைரலாகியுள்ளது. அப்புறம் எப்படிங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க எடுத்துட்டு போறது? அப்ப உங்களுக்கு 5,000 ஒருத்தர் செத்தா பரவாயில்லையா?